அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சரிவர இஎம்ஐ செலுத்தவில்லை என்றால் வங்கிகள் உங்கள் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது ஆர்பிஐயின் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம் அவை என்னென்ன வழிமுறைகள் என்பதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான மக்கள் சொந்த வீடுகளை வாங்குவதற்கு ஹோம் லோன்களையே நம்புகிறனர் மேலும் இதற்கு மாத மாதம் இஎம்ஐ செலுத்த வேண்டி இருக்கும் சில சமயங்களில் நீங்கள் வாங்கும் லோன்களின் தொகையை பொறுத்து இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை கூட இந்த தவணை நீடிக்கப்படலாம் ஆனால் நீண்ட காலம் என்பதால் இந்த இஎம்ஐயை திருப்பி செலுத்துவதில் உங்களுக்கு சில சிக்கல்களும் ஏற்படலாம் குறிப்பாக வேலை இழப்பு உடல்நிலை சரியில்லாமல் போவது போன்ற காரணங்களால் சரிவர இஎம்ஐ செலுத்த முடியாமலும் போகலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வங்கிகள் உங்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து உங்களுடைய வீடுகளை ஏலத்திற்கு விடவும் முயற்சிக்கும் இந்த சூழலில்தான் ஆர்பிஐ சொல்லும் சில பாதுகாப்பு விதிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுடைய இஎம்ஐகளை நிதி நிறுவனத்திற்கோ அல்லது வங்கிக்கோ செலுத்த தவறினால் வங்கிகள் உங்களது பெயரை வராக்கடன் பட்டியலில் சேர்க்கும் இருந்தாலும் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு இஎம்ஐயை தவறவிட்டு அதன் பிறகு அபராதத்துடன் சரி செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து மூன்று மாத இஎம்ஐக்களை தவறவிட்டால் உங்கள் வீட்டுக்கடன் அவர்களின் ஆவணங்களில் செயல்படாத சொத்து என குறிப்பிடப்படும் இது போன்ற நேரங்களில் வங்கிகள் உங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் வரை அவகாசம் தருகின்றன அதற்குள் இஎம்ஐ மற்றும் அதற்கான அபராதத்தை செலுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டுக்கடனை கடனை நீங்கள் சரிவர செலுத்தாமல் இருந்தால் உங்களது கிரெடிட் ஸ்கோர் குறைந்துவிடும் கிரெடிட் ஸ்கோர் என்பது மூன்று எழுத்து எண் ஆகும் இந்த கிரெடிட் ஸ்கோரின் மூலம் உங்களுடைய நிலுவை கடன் முடிக்கப்பட்ட கடன்கள் நீங்கள் கடனை திருப்பி செலுத்திய தேதி போன்ற உங்களுடைய அனைத்து கடன் வரலாற்றையும் பார்க்க முடியும் கிரெடிட் ஸ்கோர் குறைந்தால் நீங்கள் பிற்காலத்தில் கடன் வாங்குவதில் சிக்கலும் ஏற்படலாம் வீட்டுக்கடனை திருப்பி செலுத்தாததால் ஏற்படும் சட்டரீதியான விளைவுகள் என்ன வீட்டுக்கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்கும் நபர்கள் மேல் வங்கிகள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கையும் எடுக்கலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சர்ஃபேசி என்ற திட்டத்தின் கீழ் மற்றும் நிதி நிறுவனங்கள் கடன் தொகையை திரும்ப பெற கடன் பெற்றவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்து இயலமிடலாம் கடன் வழங்குபவர்கள் தங்களுடைய பட்டியலிட்டுள்ள செயல்படாத சொத்துக்களை கையாள்வதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது சொத்துக்களை கைப்பற்றுவது ஏலமிடுவது கடன் வழங்குவோரின் கடைசி முயற்சியாகும் மேலும் ஆரம்பத்தில் வீட்டுக் கடன் வாங்குபவர்களுக்கு பல அறிவிப்புகளை கடன் வழங்கு வழங்குதாரர்கள் வெளியிடுகிறார்கள் அனைத்தையும் மீறி மீறும் பட்சத்தில்தான் வங்கிகள் கடன் பெற்றவர் மீது இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி வீட்டுக்கடன் செலுத்தாத சந்தர்ப்பங்களில் கடன் வாங்குபவர்கள் மற்றும் கடன் வழங்குபவர்களின் நலன்களை பாதுகாக்க ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் வெளியிடுகிறது அதன்படிதான் கடன் வழங்குபவர்கள் சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு கடன் பெற்றவர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் மேலும் நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு அவர்களுக்கு அறுபது நாட்கள் வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் ஆர்பிஐ கூறுகிறது மேலும் கடன் பெற்றவர் அதை திருப்பி செலுத்த முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களை அடிப்பதோ இரண்டு மணி நேரத்துக்கு ஒருமுறை சென்று அவர்களை தொந்தரவு செய்வதோ போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது எனவும் ஆர்பிஐ கூறுகிறது அதே போல கடன் வழங்கியவர் முப்பது முதல் அறுபது நாட்கள் வரை கால அவகாசம் தராமல் கடன் பெற்றவரின் சொத்துக்களை கைப்படுத்துதல் மற்றும் ஏலமிடுதல் போன்ற நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது வங்கிகள் கொடுத்த காலக்கெடுவையும் மீறி உங்களால் கடன் செலுத்த முடியாத பட்சத்தில் கடன் தந்த நிறுவனங்கள் உங்களுடைய சொத்துக்களை ஏலமிடக்கூடும் ஆனால் உங்களுடைய நிலுவைத் தொகையை விட அதிகமான விலைக்கு ஏலம் போனால் மீதி தொகையை நீங்களே பெற முடியும் ஆனால் கடன் தந்த வங்கிகளோ அல்லது நிதி நிறுவனங்களோ கடன் பெற்றவரை அடிப்பது மற்றும் மனிதாபிமானமற்ற செயல்களில் ஈடுபடுவது போல் தெரிந்தால் கடன் பெற்றவர்கள் கடன் அளிப்பவர் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் முடியும் என ஆர்பிஐ விதிகளும் கூறுகின்றன